வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மிஸ்டர் கிரிப்டோ தமிழன். நான் உங்கள் முகமது சமீர். இன்றைக்கி வீடியோவில் ஒரே ஒரு பொட்டன்ஷியலான ஏர்ட்ராப் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரீசெண்டாக நம்ம ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தோம், இந்த மாதிரி பைபிட்டில் ஒரு ஈவெண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான அப்டேட் எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்டேன். அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு ஒரு மூணு பேர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் அடைஞ்சாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் வந்து $100 வரைக்கும் ஏர்ன் பண்ணார். இன்னும் ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா NFT ஏர்ன் பண்ணாங்க. அந்த NFTயோட ஒர்த் வந்து பார்த்திங்கன்னா $130. ஓகேவா? ஸோ அதை செல் பண்ண ப்ரூஃப் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலே போட்டிருக்கேன். இதை காட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஆனால் டெலிகிராம் சேனல் நிறைய பேர் இல்லை. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த அப்டேட்ஸ் என்னோட டெலிகிராம் சேனல் தான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ ஜாயின் பண்ணாதான் மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. கைஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்கக்கூடிய ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா X1 அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட்நெட் தான். இது அஃபிஷியலாக பேக்டு பை OKX எக்ஸ்சேஞ்சுங்க. ஸோ OKX பெரிய எக்ஸ்சேஞ்சு, உங்கள் கிரிப்டோ ஃபீல்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சப்போர்ட் பண்ணுற ப்ராஜெக்ட் தான். இதில் எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இதுக்கு நமக்கு OKX வேலட் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேவ் இல்லை கிவி ப்ரௌசரில் ஆட் டு குரோம் அப்படிங்கிற ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் கூட நான் வந்து தந்துடுறேன். ஸோ ஒன்ஸ் நம்மளோட வேலட் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு வேலட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கிரியேட் வேலட் அப்படின்னு இருக்குதுல, இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். சீட் ஃபேஸ் அப்படின்னு கொடுங்க. இப்போ பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா வேலட் வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ நான் மேபி லேட்டர் கொடுத்துருங்க. ஓகேவா? கொடுத்துட்டு ஸ்டார்ட் யுவர் வெப் 3 ஜேர்னி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வேலட் வந்து கிரியேட் ஆயிரும். பேக்கப் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம வேலட்டில் டாப் ரைட் கார்னர் ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் நெட்ஒர்க் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல டெஸ்ட்நெட் அப்படின்னு மாற்றிட்டு X1 டெஸ்ட்நெட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்மளோட வேலட் வந்து பார்த்திங்கன்னா X1 டெஸ்ட்நெட்காக மாறிடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு வெப்சைட்க்கான லிங்க் தரேன். ஸோ இது ஃபாசட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சப்போலியா ஃபாசட் வந்து கிளைம் பண்ணணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ளீஸ் சைன் அப் ஆர் லாகின் அப்படின்னு இருக்குதுல, அது கிளிக் பண்ணுங்கள். இப்போ லாகின் பேஜ் வரும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் சைன் அப் அப்படின்னு இருக்கும். இப்போது சைன் அப் பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இதெல்லாம் கொடுத்து கூட நீங்கள் வந்து சைன் அப் பண்ணலாம். எனக்கு சைன் இன் வித் கூகுள் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் இருக்குதுல்ல அது வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இது கொடுத்தேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கேப்ச்சர் சால்வ் பண்ண சொல்லும். ஸோ இது மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் மாதிரி எதாவது வந்தால் சால்வ் பண்ணிவிட்டு உள்ளே வந்துருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் அட்ரஸ் வந்து கேட்கும். இந்த இடத்துல என்ன அட்ரஸ் கொடுக்கணும்னா நம்மளுடைய OKX அட்ரஸ் வந்து கொடுக்கணும். இப்போ வேலட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணுற மாதிரி சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வேலட் அட்ரஸ் காப்பி ஆயிரும். இப்போ இந்த இடத்துல வேலட் அட்ரஸ் பேஸ்ட் பண்ணிவிட்டு கேப்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிவிட்டு சென்ட் மீ எத் அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா நமக்கு 0.5 செப்போலியா எத் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஆயிரும். இதை வச்சு நம்ம டெஸ்ட்நெட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இன்னொரு வெப்சைட்க்கான லிங்க் தரேன். இதில் X1 ஃபாசட் OKB வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ண போகிறோம். இதில் சேம் நம்மளுடைய OKX காப்பி பண்ணிங்க. எப்படி காப்பி பண்ணிங்க? ஓப்பன் பண்ணிங்கன்னா செட்டிங் பார்த்து சிம்பிள் இருக்கும், கிளிக் பண்ணி அட்ரஸ் காப்பி பண்ணிப்பீங்க. இப்போ இந்த இடத்துல அட்ரஸ் பேஸ்ட் பண்ணுங்கள். கெட் 0.2 OKB அப்படின்னு இருக்குதுல்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். இந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல ஒரு கேப்ச்சர் மாதிரி வரும். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ சால்வ் பண்ணிடுங்க. சால்வ் பண்ணிவிட்டு அகைன் வந்து போயிடும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து வரணும், சக்ஸஸ்ஃபுல்லி குவீட் 0.2 OKB அப்படின்னு. இப்போ நம்மளோட வேலட்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்திலே OKB டோக்கன் வந்து ரிசீவ் ஆயிரும். இதை நம்ம பிரிட்ஜ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்கன்னா தரேன். இந்த இதில் X1 டெஸ்ட்நெட்டில் வந்து செப்போலியாக வந்து பிரிட்ஜ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வேலட் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் வேலட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா OKX வேலட் வந்து காட்டும். ஸோ அகைன் வந்து கனெக்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய OKX ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளோட வேலட் வந்து கனெக்ட் ஆயிரும். இப்போது X1 டெஸ்ட்நெட்லேருந்து செப்போலியாக நம்ம வந்து நம்மளுடைய OKB வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் பண்ண போகிறோம். அகைன் கனெக்ட் காட்டிச்சுன்னா கனெக்ட் பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காட்டும். பேலன்ஸ் மேக்ஸிமம் கொடுத்துட்டு இதில் டோன்ட் ஷோ அகைன் ஓகே அப்படின்னு கொடுங்க. பேலன்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க. இப்போ பிரிட்ஜ் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்து கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளோட வேலட் அட்ரஸ் எவ்வளோ கன்ஃபர்மேஷன் வரும், அதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய ட்ரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா OKB வந்து பிரிட்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். X1 டெஸ்ட்நெட்லேருந்து செப்போலியாக்கு வந்து பிரிட்ஜ் ஆயிரும். இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரான்சாக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா காட்டும், இவ்வளோ வந்து நீங்கள் வந்து பிரிட்ஜ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இன்னொரு ஃபாசட் இருக்குது, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தரேன். அது வந்து செப்போலியாவில் இருக்கிற OKB வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளைம் பண்ணணும். சேம் வேலட் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல 10 அப்படின்றத போட்டுட்டு மின்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? டோக்கன் வந்து OKB செலக்ட் பண்ணிக்கோ. எத்தீரியமில் இருந்தேன்னா OKB செலக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் வேலட் கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து 10 டோக்கன் போட்டு மின்ட் அப்படின்னு கொடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு செப்போலியாவில் வந்து பார்த்திங்கன்னா மின்ட் ஆயிருக்கும். அகைன் எவ்வளோ முடியுமோ மின்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செப்போலியாவில் மின்ட் பண்ண இந்த ஒரு டோக்கன் இருக்குதுல, செப்போலியாவில் மின்ட் பண்ண OKB டோக்கனை X1 டெஸ்ட்நெட்காக மாற்ற போகிறோம். நடுவில் ஒரு பிரிட்ஜ் பண்ணும்போது நடுவில் ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்குதுல, அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா செப்போலியாவிலேருந்து X1 டெஸ்ட்நெட்க்கு வந்து மாறிடும். இப்போ டோக்கன்ஸ் அப்படின்ற இடத்துல OKB செலக்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் நான் கொடுத்துட்டு
அப்ரூவ் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். வேலெட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் ஆகும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்ரூவ் கன்ஃபார்ம் பண்ணோம்னா அப்ரூவ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வரும். பிரிட்ஜ் அப்படின்னு இருக்குதுல, பிரிட்ஜ் கொடுங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்கள். வேலெட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் வரும், அகைன் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நமக்கு செப்போலியாவிலேருந்து X1 டெஸ்ட்நெட்டுக்கு நம்மளுடைய ஓகேபி டோக்கன் வந்து பிரிட்ஜ் ஆயிரும். சிம்பிளுங்க, கீழே வந்து வியூ டிரான்சாக்ஷன் கொடுங்க, அதுமாதிரி இருக்கும். ஒரு 1 hour கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைம் அப்படின்னு வந்து காட்டும். ஸோ கிளைம் பண்ணி வச்சுக்கோங்க, மெயின் அது. ஓகேவா? நம்ம பண்ண பிரிட்ஜ் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணணும், கிளைம் பண்ணலாம் நம்ம வேலெட் வந்து ஷோ ஆகாது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மின்ட் டிரான்சாக்ஷன் இந்த மாதிரி வந்து போய்னா இன்ட்ராக்ஷன் வந்து பண்ணிகிட்டே இருங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு. இப்படி நம்ம டெஸ்ட்நெட்டில் இன்ட்ராக்ஷன் பண்ணுறது மூலயமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ட்ராக்ஷன் அதிகமாகுமா, நம்மளுடைய அலோகேஷன் அதாவது எந்த டோக்கன் வந்து அதோட மெயின் நெட் லான்ச் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் X1 டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் நெட்டில் வந்து அலோகேஷன் அதிகமாக வந்து கிடைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன்ஸ் இல்லை டெய்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வாங்க. இது எப்போ எண்ட் ஆகும்னு சொல்ல முடியாது, கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ட் ஆயிரும். வீடியோ பார்க்குறப்போ இது போயிட்டு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வருத்தப்படுறதோட முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் யூஸ்ஃபுல் அன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பை.